ஜி மாரிமுத்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவர் யாருன்னு கேட்டிருந்தா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆனா இப்போ ஆதி குணசேரணா நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு ஆமாங்க செப்டம்பர் எட்டாம் தேதி மறைந்த ஆதி குணசேரனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மரிமுத்து இவர் என்னவா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நெகட்டிவ் பர்சன் தான் அதாவது ஆதி குணசேகரனாக ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணதுனாலேயே பெண்களை அடிமைத்தனமாக வச்சுது ஆனாதிக்கத்தை காட்டுறதுனாலே இவரை வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனாகவே நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோஸில் நிறைய கான்ட்ரவர்சி இவர் மேலே இருக்குது பட் ரியல் லைஃப்லேயும் அவர் இப்படி தானா என்ன ரோல் ப்ளே பண்ணார் என்னெந்த பாதையை கடந்து வந்தார் என்ன ஸ்டேஜெலாம் தாண்டி வந்தார் அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்து அவருக்கு என்ன ஒரு கனவாக இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி மாரிமுத்து சார் ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தேனி மாவட்டம் பசுமலை தேரின்ற ஒரு குக் கிராமத்தில் பிறந்தார் ரிமோட் வில்லேஜ் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வீடு வரைக்கும் தான் இருக்கும் ஒரு ரோடு ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஒரு டீ கடிக்கு போனால் கூட பக்கத்து ஊருக்கு தான் போய் குடிக்கணும் அப்படியாப்பட்ட வில்லேஜில் பிறந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறானா எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கெல்லாம் பேஸாக இருந்தது அவரோட படிப்பு தாங்க அவங்க ஃபேமிலியும் ஒரு எளிமையான ஃபேமிலி தாங்க அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தார்னே சொல்லலாம் இருந்தாலும் அவர் படிப்பு மேலே ஒரு ஆர்வத்தினால ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பக்கத்து ஊரில் போய் படித்து அவர் ஒரு ஹையர் செகண்டரியை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் படித்தார் காலைல செருப்பு கூட இல்லாமல் விடிகாலில் போனார்னா நைட் ஆகிடும் அங்கே வீடு திரும்பவே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய்ட்டு வரணும்ல அது மட்டும் இல்லாமல் லீவு டைமில் சின்ன சின்ன வேலைக்கு போவார் வேலைனா சும்மா இல்லைங்க இந்த அருப்பு வெட்டுற வேலை மரம் வெட்டுற வேலை அந்தமாரி வேலைக்கெலாம் போயிடுவார் அவர் படிப்புக்கு தேவையான செலவு எல்லாம் இவரே பார்த்துப்பாரு அதாவது ஒரு புத்தகம் பேனா புக்கு அதெல்லாம் வாங்குறது வந்து இவரே வாங்கிப்பார் ஒரு இன்ட்ரீவில் சொல்லியிருக்காரு என்னோடய அம்மா காலையை வித்துலாம் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படத்துக்கு போகிறாரு பாரதி ராஜா டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆகிற முதல் மரியாதை படத்துக்கு தான் போகிறாரு அந்த படம் பார்த்துருக்கும் போதே அவருக்கு ஒரு யோசனை ஏன் நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகக்கூடாது காலேஜை முடிக்கிறாரு அப்படியே வீட்டுக்கு வந்து கீழே இருக்கிற அடுப்பு கறியை எடுத்து அவங்க வீட்டு செவத்தில் நான் மெட்ராஸ் போகிறேன் என்னை யாரும் தேடவானா நான் வந்தால் டேரக்டராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஒ கையில் ஒத்த ரூபாய் கூட இல்லாமல் அந்த ஊரை விட்டு கிளம்புறாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள எத்தனை பேர் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம் சின்ன வயசில் நம்மளுக்கு தான் ஒரு கனவு வந்திருக்கும் டாக்டர் ஆகணும் ஆகணும் ஒரு போலீஸாச்சும் ஆகணும்னு ஆனால் நம்ம எத்தனை பேர் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம்னு தெரில ஆனால் மாரிமுத்து சார் இவ்வளோ எஃபர்ட்டு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ஒரு ஊர்கா மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்திருந்தார் ஆனால் அவர் ஆசையை நிறைவேற்றுனான்னு சொல்லலாம் ஆமாங்க சென்னைக்கு வந்து ஒரு டீ கல்லில் வேலை செஞ்சுருந்தாரு டீக்கல்ல வேலை செஞ்சுன்னே அப்புறமா என்ன பண்ணலான்னு யூஸ் அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தரோட அறிமுகமும் கிடைக்கிது அறிமுகம் கிடைக்கிதுன்னு சொல்லுவதோடு அவர் ஏற்படுத்திதான் தான் சொல்லலாம் அப்போ தான் ராஜ்கிரண் சாரோட டேரக்ஷனில் வந்த அரண்மனை கிளி படத்தில் அஸ்டன்ட் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறாரு அப்படியே வசந்த் சார் சீமான் சார் மணிரத்னம் சார் கூட மூவியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட கனவை அடையிறாரு ஆமாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் அவருக்கு முதல் படம் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது ஆமாங்க கண்ணும் கண்ணும் என்ற முதல் படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புலிவால் என்ற ரெண்டாவது படம் எடுக்கிறாரு ரெண்டு படமும் அவ்வளோ ரீச் ஆகலன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் மிஸ்கின் படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒரு பிளே பண்ணுறாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டைரக்ஷன் பக்கம் ஆசையே வரல நடிப்பே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அவர் நடிப்புலேயே பேரும் புகழும் பணமும் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாங்க நான் டேரக்ஷன் பக்கம் போக மாட்டேன் இதோட என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் மென்ஷனே பண்ணியிருப்பாருங்க அப்போ தான் நம்ம தலைவருடைய என்ட்ரி திருசெல்வம் சார் திருச்செல்வம் சார் அவரோட சீரியலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணத்துக்காக மாரிமுத்து சாரை அப்ரோச் பண்ணியிருந்தார் இவருக்கும் சீரியலில் நடித்தா நம்மளுக்கு படம் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை யோசிச்சு கோ ஆர்டிஸ்ட் கட்டெலாம் வந்து சஜஷன் கேட்டிருக்காரு சஜஷன் கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துனாரு அப்புறம்தாங்க ஆதி குணசேரனா வந்தார் ஆதி குணசேரணா நடித்தாரு ஆதி குணசேரனாவே நம்ம மனசில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காருன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுங்க ஆதி குணசர்னா ஒரு ரோலை ப்ளே பண்ணி எவ்வளோ ஃபேமஸ் ஆனாருன்னு அவர் யோசிச்சார் பார்த்தீங்களா சீரியல் நினச்சா பட வாய்ப்பு கிடைக்காதா கிடைக்குமான்னு ஆனால் அதில் தாங்க ஒரு டுஸ்டே இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிதுங்க நிறைய படத்தில் சைன் கூட போட்டாருங்க மாரிமுத்து சாரை பற்றி அவங்க கோ ஆர்டிஸ்ட்டு கேட்கும்போது அவங்களாம் ரொம்ப ஜாலியான பர்சன் கோவம் வந்தால் ரொம்ப கோவம் வரும் பாசம் காட்டினா ரொம்ப ரொம்ப பாசம் காட்டுவாருன்னு சொல்லிட்டு கோ ஆர்ட்டிஸ்ட்லாம் சொன்னாருங்க ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப பிஸியாகவே இருப்பார்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லார்கிட்டையும் சகஜமாக தான் பழகுவான்னு சொல்லிட்டு அவங்க கோ ஆர்ட்டிஸ்ட்லாம் சொன்னாங்க அது கூட இல்லைங்க ரோட்டில் போகிற ஒரு பர்சன் தெரியாத பர்சன் போனால் கூட அவங்ககிட்ட கூட சகஜமாக தாங்க பழகுவார் தூங்க கூட டைம் இல்லாமல் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே எதுக்காகன்னு கேட்கும்போது தான் அவர் ஒரே ஒரு பதில் தாங்க சொல்கிறாரு என்னோடய ஃபேமிலி நைன்டீன் நைன்டி ஃபோரில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவங்க மாமா பொண்ணு பாக்கியலட்சுமி மேடம் கூட கல்யாணம் நடக்குதுங்க அவர் கல்யாணம் நடக்கும்போது அவ்வளோ சொல்லிடுற வேலைலாம் இல்லை மாரிமுத்து சாருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அஜித் சார் தான் ஆக்டர் அஜித் சார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபேமிலி ரன் பண்ணாருன்னே சொல்லலாம் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் அவங்க ஒய்ஃப் கூடவே இருந்திருக்காரு அதனாலே என்னவோ அவரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலியை ரொம்ப பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சாரோ என்னவோன்னு தெரியல அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்ததுன்னே சொல்லாங்க ஃபஸ்ட்டு அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணதுன்னா சும்மா இல்லைங்க வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவாகவே வச்சுருந்தாருங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க அதாவது டிஎல்எஃப் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒன்றரை கோடி ரூபா மதிப்பில் ஒரு வீடு கட்டினாருன்னே சொல்லாங்க வீடை கட்டினேன்னு சொன்னதை விட வீடை செதுக்குனார்னே சொல்லலாங்க ஆமாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அந்த வீட்டில் அவ்வளோ செஞ்சோம் அந்த வீட்டில் கால் எடுத்து விற்க முடியாத ஒரு நிலம வந்துச்சுங்க இது அவரோட கடைசி ஆசை கூட சொல்லலாம் நான் இறந்த அப்புறம் எங்கள் அப்பா சமாதி பக்கத்துலேயே என்னையும் நீங்கள் புதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதேமாரி தான் தேனி மாவட்டம் அந்த குக்கிராமத்தில் ஒரு அவங்க அப்பா பதத்த சமாதி பக்கத்துலேயே அவர் சமாதியை புதைச்சிருக்காங்க நிறைய வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் கடைசி நிமிஷத்தில் கூட அவர் ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருந்தாருன்னு டப்பிங் ஸ்டூடியோலேருந்து வெளியே வந்து அவராக கார் எடுத்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணதுனால தான் எங்களால் வந்து அவ்வளோ சீற்றில் காப்பாற்ற முடியல ஹாஸ்பிட்டல் நுழையும் போதே வந்து வாயில் நுரத்தழையிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க என்னோடய அட்வைஸ் என்னென்னா சப்போஸ் நம்மளுக்கே உடம்பு சரியாமல் போனால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க உதவியை கேட்குறதுல தப்பே இல்லைங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்